பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடுங்க. அதனால் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்த அடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சொல்லுங்கள். மெர்ச்சன்ட் சொல்லக்கூடிய ஒர்க்கு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய மாலுமிகள் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்கள கப்பலில் இந்தந்த மாதிரி வேலையில் செஞ்சாங்க, அவங்களுக்கு கப்பலில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது கப்பலில், இதெல்லாம் நம்ம நம்மளோட சேனலில் சொல்லிடுறோம். அது மட்டும் இல்லாமல் கப்பலில் செய்யக்கூடிய பராமரிப்பு பணிகள் அதை பற்றியும் நம்ம சேனலில் சொல்லிட்டு வரோம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, கப்பலில் கண்டெய்னர் ஏற்றிட்டு போகிறப்ப அந்த கண்டெய்னரை எவ்வளோ சேஃபாக ஏற்றி போவாங்க, அந்த கண்டெய்னரை ஏற்றிட்டு போகிறதுக்கு என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட் இருக்குது கப்பலில், அதை எப்படி பாதுகாப்பாக ஒரு ஊர்லேருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறாங்க, புயல் இல்லை ரஃப்ஸின்னு சொல்லக்கூடிய கடற்கிறது சமயத்தில் இந்த மாதிரி அவங்க அந்த கண்டெய்னரெல்லாம் வந்து சேஃபாக எடுத்து போகிறாங்க, அதை எப்படி பாதுகாப்பு வச்சுருக்காங்க, அதை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கார்கோ ஹோல்டு, ஸோ கார்கோ ஹோல்டுலேயும் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர் வச்சுருப்பாங்க, ஹேட்ச் கவருக்கு மேலேயும் கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. ஹேட்ச் கவருக்கு மேலே வச்சுருக்கிறப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த நிறையா பாதுகாப்போடு தான் வச்சுருக்கணும். ஏன்னா ஹேட்ச் கார்கோ ஹோல்டுக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா அது வந்து டப்பா மாதிரி இருக்கும், நாலு பக்கமும் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து கப்பல் என்ன தான் ரோல் ஆனாலும் கப்பல் என்ன ஆடினாலும் அது விழுகாது கீழே. அதுவே நம்ம ஹேட்ச் கவர் மேலே கண்டெய்னரை ஏற்றி கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை பாதுகாப்பாக கொண்டு போகணும், அதை வந்து கரெக்டான முறையில் செக்யூர் பண்ணி கொண்டு போகணும். அப்படி செக்யூர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டெய்னர் வந்து கடலில் விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதாவது எந்த மாதிரி சமயத்தில் விழுகும் அப்படின்னா, கடல் சீற்றத்தில் இருக்கிறப்ப கப்பல் ஏதாச்சும் புயலில் மாற்றிருந்தா அந்த மாதிரி நேரத்தில் அது விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வந்து அதை செக்யூர் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்தா, இதுதான் வந்து ஐஎஸ்ஓ சாக்கெட்னு சொல்லுவாங்க, இதுதான் ஐஎஸ்ஓ சாக்கெட்டு. இங்கே தான் வந்து இந்த லாஷிங் கியர் வச்சுருப்பாங்க. இந்த லாஷிங் கியர் என்ன பண்ணும் அப்படின்னா, இது பேர் வந்து ட்விஸ்ட் லாக் அப்படின்னு பேர், இதுக்கு பேர் வந்து ட்விஸ்ட் லாக்கு. ஸோ இதை இப்படி வைக்கிறோம் அப்படின்னா கண்டெய்னர் வந்து நேராக மேலே உட்காரும். கண்டெய்னர் உட்காந்தோடனே இதை எப்படி லாக் பண்ணியிருப்பாங்க, இப்படி லாக் பண்ணோம் அப்படின்னா கண்டெய்னர் வந்து கீழே மேலேயும் அதாவது ரெண்டு பக்கமும் ஆடாது. ஸோ இது லாக். அப்போ இந்த ஐஎஸ்ஓ சாக்கெட் வந்து இந்த ஒரு லென்த் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு லென்த்தில் 40 அடி கண்டெய்னர் வைக்கலாம், 40 அடி கண்டெய்னர் இது வந்து ஃபுல் 40 அடி கண்டெய்னர் வைக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரிய வச்சுருப்பாங்க, இந்த ஒரு லென்த்தில் வந்து 40 அடி கண்டெய்னர் வச்சுருப்பாங்க. அதுவே வந்து 20 அடி கண்டெய்னர் வைக்கணும் அப்படின்னா 20 அடி கண்டெய்னர் தான் ரெண்டு கண்டெய்னர் வைக்கலாம். அப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இருக்கும், 8 அடுக்கு மேல 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 அடுக்கி வச்சிருக்காங்க. சோ 4வது கண்டெய்னருக்கு மேலே போகிறப்ப அந்த மாதிரி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே இருக்கிறீங்களா, ஒரு கண்டெய்னருக்கும் இன்னொரு கண்டெய்னருக்கும் லாக் பண்ணி இப்படி இப்படி லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்படி இப்படி கப்பல் ஆடுறப்ப கீழே விழுகாது. ஸோ அதுதான் அதை வச்சுருக்கிறதுக்கான பர்பஸ்ஸு. ஒரே ஒரு கண்டெய்னருக்கு கண்டெய்னருக்கு அப்படின்னா அதை லாக் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது ஆல்ரெடி லாக் ஆகி தான் இருக்கும். அதுக்கு மேலே போனால் தான் அதை வந்து செக்யூர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது என்னென்னா, இங்கே ரெட் கலரில் இருக்கு பார்த்தீங்களா,
இந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து நாள் இருக்கு, ஒன்று ரெண்டு மூணு நாள். இந்த இது ரெட் கலர் இல்லாமல் இந்த கப்பல் போர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா இந்த கார்கோ ஹோல்டில் உள்ள கண்டெய்னரை எடுக்கணும். அப்போ எடுக்கிறது அப்படி எடுக்கிறதுக்காக இந்த ஹேட்ச் கவரை தூக்கணும். ஹேட்ச் கவரை தூக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க, இந்த ஐஎஸ்ஓ சாக்கெட்டை யூஸ் பண்ணுவாங்க. போர்ட்டில் உள்ள கேண்ட்ரி கிரேன் இதை யூஸ் பண்ணி தூக்கி தூக்கி போர்ட் வெளியில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் கார்கோ ஹோல்டில் உள்ள கண்டெய்னரை நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இதோட ஐடியா. அடுத்தது மெயின் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹேட்ச் கவரோட வெயிட் 41.4 டன்னு. இந்த ஹேட்ச் கவரோட பொசிஷன் இது 5வது நம்பர் போர்ட் சைடு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஏன் இதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, போர்ட்டில் போகிறப்ப கேண்ட்ரி கிரேன் கொடுக்கறதுக்கான எடை அவங்களுக்கு தெரியணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கிரேன் அதை யூஸ் பண்ணி தூக்கலாம் அப்படின்றத முடிவுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து எவ்வளோ வெயிட் இருக்குது அப்படின்னு ஒரு ஆரோ மார்க் இருக்கும். இந்த ஆரோ மார்க் இருக்குது அப்படின்னா நம்ம கண்டெய்னர் கவர் ஹேட்ச் கவர் வைக்கிறப்ப இந்த பக்கம் தான் வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஹேட்ச் கவர் இந்த மார்க் இருக்காங்க. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது, இது வந்து ஐன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து லேஷிங், அதாவது லேஷிங் ராட் வைக்கிறதுக்காக, அதாவது கண்டெய்னர் மட்டும் ஏற்றிட்டு போகாமல் ஒரு சில நேரத்தில் மேலே ட்ரக்கு அதெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க. அந்த ட்ரக்கு அதெல்லாம் லேஷ் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி தான் அதை செக்யூர் பண்ணி வச்சுக்குவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்கும், அங்கேயும் ஒன்று இருக்கும். இது வந்து ஐ இதில் வந்து லாக் பண்ணிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹேட்ச் கவர் வந்து தூக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரன் பண்ணுவாங்க. அது இது பேர் ரீஃபர் கண்டெய்னர்னு சொல்லுவாங்க. ரீஃபர் கண்டெய்னருக்கு எப்பயுமே வந்து கண்டினியூஸாக பவர் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ரீஃபர் கண்டெய்னர்ஸ். இதுக்குள்ள மாமிசம், இந்த மாதிரி மீன் ஐட்டம், இந்த மாதிரி எதெல்லாம் வந்து புதுப்பட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம், அந்த மாதிரி ஐட்டம் தான் வந்து ரீஃபர் கண்டெய்னர் கொண்டு போவாங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்பர் இருக்கு பாருங்க, 14, 16, 18 இந்த நம்பர் இருக்கும். இதெல்லாம் என்னென்னா, இந்த ஹேட்ச் கவரோட ரோ நம்பர் அப்படின்னு ரோ நம்பர். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 39, 38, 37 இருக்குது. அது வந்து பே நம்பர், பே நம்பர்னு சொல்லுவாங்க. ஒரு கண்டெய்னர் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து இந்த ரெண்டு நம்பரை வச்சு தான் சொல்லுவாங்க. இந்த பேயில் 20வது ரோவில் இருக்குது. டயர் அப்படின்றது வந்து 1, 2, 3, 4, 5 என்னாவது ஹைட்டில் இருக்குன்றது வந்து டயர்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் எந்த கண்டெய்னர் எங்கே இருக்குன்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, லேஷிங் பிரிட்ஜ் அப்படின்னா, இப்போ அடுத்தடுத்து கண்டெய்னர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கண்டெய்னரை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இது வழியாக ஏறி தான் வேலை போவாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவங்களாம் ரீடிங் எடுத்துட்டுருக்காங்க பாருங்கள். அவங்க போய் இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க எல்லாமே வந்து, நம்ம எடுத்துகிட்டு போகிற பொருள்லாம் வந்து கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கா, அதாவது ரீஃபர் கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். அப்போ தான் அந்த கார்கோ வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ எப்பயுமே கப்பலில் பார்த்தீங்கன்னா காலையில் சாயங்காலம் ரெண்டு வேலையும் போய் அதை செக் பண்ணுவாங்க, டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இது கிளாஸிங் பிரிட்ஜு, இது ஹேட்ச் கவர், இந்த ஹேட்ச் கவர் எல்லாத்த பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது மெயின் இங்கே வந்து
பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எப்படி கண்டெய்னரை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு போவாங்க, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படி எப்படிலாம் செக்யூர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு செக்யூர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றதெல்லாம்